ஹாய் மக்களே, வணக்கம். இட்ஸ் மீ பிரகாஷ் ஃப்ராங்க்லின் ஃபார் பெட்யூப் தமிழ். நலம் நலமறிய ஆவல். ஸோ லாஸ்ட் வீக் ஒரு நல்ல ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க, லைவ் வந்து நீங்கள் ஒரு ஹைலைட்ஸ் மாதிரி ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த லைவை வந்து நம்ம ஹைலைட்ஸாக வந்து லாஸ்ட் வீக் கொடுத்துருந்தோம். நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துங்க, தேங்க்ஸ். ஸோ இந்த வீக் நம்ம வேறு ஒரு ப்ரீடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வேர்ல்ட்ஸ் பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரீட். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் இந்த ப்ரீடை பற்றி தெரியும். வேர்ல்ட்ஸ் ஒண்டர்ஃபுல் டாகு. ஸோ அவங்களோட ஆர்ஜின் என்ன, அவங்க எந்த கண்ட்ரியிலேருந்து வந்தாங்க, ஸோ அவங்கள வந்து எதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்டாங்க, ஸோ அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போவோம். ஹாய் மக்களே. ஹாய் மக்களே. ஹாய் மக்களே. இட்ஸ் மீ பிரகாஷ் ஃப்ராங்க்லின் ஃபார் பெட்யூப் தமிழ். எஸ் மக்களே, இந்த வீக் நம்ம பார்க்க போகிற ப்ரீட் லேபர்டாக் ரெட்ரீவர். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மூணு லிட்டில் சாம்ப்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க மூணு பேர்த்தையும் பாருங்கள், வேறு லெவலில் இருப்பானுங்க. ஸோ இவங்க மூணு பேருமே இப்போ வந்து ஷோவுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. ஒருத்தன் வந்து தம்பா, ஒருத்தன் வந்து அவதார், இன்னொருத்த வந்து பிபி பிளாக்பெரி அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வேறு லெவலில். ஸோ வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ப்ரீட். ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான், இவங்க தான் அவங்க. ஸோ இவங்களில் வந்து இந்த மூணு கலர்ஸ் மட்டும்தான் ஆத்தரைஸ்டு அண்ட் அவைலபிளான கலர்ஸ். ஸோ இவங்களில் வந்து ஏழு கலர் இருக்கும்பாங்க, பத்து கலர் இருக்கும்பாங்க, அப்படிலாம் எந்த கலருமே கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்குங்க. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு ஸ்பெசிமனாகவே இந்த மூணு கலரையும் நம்ம வந்து உங்களுக்கு காட்டுறோம். ஸோ ஒன்று வந்து சாக்லேட், இன்னொன்று வந்து பிளாக், இன்னொன்று வந்து லைட் எல்லோ. ஸோ எல்லோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் இந்த மூணு கலர்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து பத்து கலர் இருக்குது, ஏழு கலர் இருக்குது, அஞ்சு கலர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ மெரோலாக் பெயிண்டில் வந்து ஷேட் டிஃப்ரென்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து அது ஒரு கலராகவே மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இவங்க வந்து கார்டிங்க்கு கண்டிப்பாக இவங்க வந்து சூட் ஆக மாட்டாங்க. இவங்க வந்து ஒர்க்கிங் கிளாஸ், நல்ல ஒரு கம்பேனியன். ஸோ இவங்கள வந்து நாயே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க கூட இவனில் வந்து ஒரு 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 டூ த்ரீ ஹவர்ஸ் இவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இவங்களோட குறும்பும் இவங்களோட குசும்பும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும். ஸோ அந்தளவுக்கு வந்து இவங்க ஒரு 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 நல்ல ஒரு லவ்வபிள் கேரக்டரான ஒரு ப்ரீடு தான் இவங்க. A few moments later. ஏ கடிக்குது ஐயோ, கடிக்குது, கடிக்குதுயா. இவங்களை போய் லவ்வபிள்னு சொல்ற போடா வெண்ணைகளா. கேமரா வாடகை நீங்க தானே? ஆமா, கேசட்ட மறந்துட்டீங்க. இவங்களோட ஆர்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆர்ஜின் வந்து நியூ ஃபவுண்ட்லேண்ட், ஸோ கனடா. ஸோ அதுதான் இவங்களோட ஆர்ஜின். ஸோ அங்கே இருந்த வரைக்கும் இவங்களோட பேர் வந்து வெறும் ரெட்ரீவர், அவ்வளோதான். ரெட்ரீவர் அப்படின்றது என்னென்னா நீங்கள் ஒரு பொருளை கொடுத்து விட்டிங்கன்னா அதை திருப்பி பத்திரமாக கொண்டு வரணும், அதான் ரெட்ரீவிங். ஸோ அந்த ரெட்ரீவர் அப்படின்றது மட்டும்தான் இவங்களோட பேரை முதல்ல இருந்தது. ஸோ 1800ஸில் யூகேல இருந்து, அதாவது யுனைடெட் கிங்டம் இங்கிலாண்டில் இருந்து, நியூ ஃபவுண்ட்லேண்ட் கனடாவெல்லாம் விசிட் பண்ணுறதுக்காக நம்ம மக்கள் அங்கே போனாங்க. அங்கே போனப்போ ஒரு சிலர் வந்து
இந்த ரெட்ரீவர் ப்ரீடை வந்து அவங்களோட கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அவங்களோட கண்ட்ரிக்கு போனதுக்கப்புறம் தான் இவங்க வந்து வேர்ல்டு வைட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. ஸோ அதில் வந்து ஒரு சில கேரக்டர்ஸை வந்து அவங்க மாடிஃபை பண்ணி, அதாவது ஜீனில் மாடிஃபை பண்ணி இவங்க வந்து அங்கேருந்து என்ன ஆகுறாங்கன்னா அமெரிக்காவுக்கு போகிறாங்க. ஸோ அமெரிக்காவுக்கு போனதுக்கப்புறமா 1903 இவங்க வந்து இங்கிலாந்து கெனல் கிளப்பில் இவங்க வந்து ஆத்தரைஸ்ட் ஆகுறாங்க. ஸோ 1917 இவங்க வந்து ஏகேசி ஸ்டாண்டர்டில் அப்ரூவ் ஆகுறாங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய ஹிஸ்ட்ரிங்க. ரொம்ப குறும் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவங்க வந்து வேர்ல்டு வைட் இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா 1991 இவங்க வந்து நம்மளோட எஃப்சிஐ ஸ்டாண்டர்டில் நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வந்தாங்க 1991. ஸோ இப்போ வந்து 2003 ஆச்சு. இப்போ வரைக்கும் இவங்க நம்பர் ஒன் பொசிஷனையே தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 33 இயர்ஸாக இவங்க வந்து அவங்களோட பொசிஷனை இது வரைக்கும் விட்டே கொடுக்கல, இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களோட ஆரிஜின் ஹிஸ்ட்ரிங்க. ஸோ இவங்க வந்து நியூ ஃபவுண்ட்லேண்டில் இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃபிஷர்மேனுக்கும் ஒரு போட்டில் ஒரு டாக் இருக்கும். ஸோ அந்த டாக் என்ன ஒர்க் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இவங்க வந்து ஃபிஷ்ஷு வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து பிடிக்கிறாங்க. ஸோ அதில் ஏதாவது 1-2 கொஞ்சம் பெரிய சைஸில் ஏதாவது கீழே விழுந்துருச்சு அப்படின்னாக்க, எகெயின் அந்த ஃபிஷ்ஷை போய் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் சாஃப்டாக அதை வந்து வாய் எடுத்துட்டு எகெயின் ஸ்விம் பண்ணி போட்டுக்கு வரும். ஸோ இதுக்கு தான் இவங்க வந்து நியூ ஃபவுண்ட்லேண்டில் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா இங்கிலாந்து வந்து நிறையா சேஞ்சஸ் பண்ணி இவங்க இன்றைக்கி வேர்ல்டு வைடாக எஸ்டாப்ளிஷ் ஆகி இருக்கிறாங்க. ஸோ இவங்களை பொறுத்தளவில் கார்டிங் அப்படின்னு சொல்லி யாராவது எதிர்பார்த்தீங்கன்னா கார்டிங் வந்து 0. இப்போ ஒரு நிமிஷம் உட்காராமல் இப்படி இப்படின்ட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் இவங்களோட நேச்சர். இவங்க கூட கண்டிப்பாக நீங்கள் 1 hour டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். பஸ் ஏ பஸ், ஒரு நிமிஷம் இருங்க பஸ், இருங்க பஸ். இவங்க கூட கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா, இதை இப்போ நான் அவங்க கூட விளையாடல, புள்ள பிடிச்சி புழுங்குறான், இவனை போட்டு நோண்டுறான், இதுதான் இவங்களோட கேரக்டர். ஸோ இந்த வால் இருக்கு இல்லைங்களா, இந்த வால் தூங்குறப்போ மட்டும்தான் நிற்கும், அது வரைக்கும் இப்படி ஆட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து ஆப்பிள் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டெயில் வந்து கேரட் டெயில்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னும் சிம்பிளாக வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்க, இதனுடைய டெயில் செட் பார்த்தீங்கன்னா நீர் நாய் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த நீர் நாய்க்கு எப்படி அதனுடைய டைரக்ஷன்ஸை வந்து ஸ்விம்மிங்கில் மாற்றி மாற்றி கொண்டு போகுமோ அது மாதிரி தான் இவங்களோட டெயில் செட் இருக்கும். இதை வச்சே வந்து நம்ம ஹெட்டும் டெய்லையும் வச்சு அது லேபரடாரா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இவங்க வந்து அப்கமிங் ஷோஸுக்கு இவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து வேறு லெவல் ஒரு ப்ரீடு. ஸோ கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி, அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா அப்படின்னு கேட்டாக்க, அப்பார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஸ்பேசியஸாக உங்களோட வீடு இருந்தது அப்படின்னாக்க நீங்கள் வந்து உங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் இவங்களை வந்து நீங்கள் வளர்த்தலாம். இவங்களுக்கு வந்து எது கொடுக்கலாம் எது கொடுக்கக்கூடாது, முக்கியமாக இவங்களுக்கு வந்து வெறும் ரைஸ் மட்டும் நீங்கள் ஃபீட் பண்ணக்கூடாது. சார் அப்போ நான் வந்து சிக்கன் போட்டு ஃபீட் பண்ணுறேன், அது கூட வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நான் ஃபீட் பண்ணுறேன். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம், பட் நீங்கள் வந்து அது என்ன மாதிரி ஒரு கான்செப்டில் நீங்கள் போகிறீங்கன்னா, ஒரு சில ஃபுட் பேக்கில் வந்து வெஜிடபிள் ஆடடுன்னு சொல்லி வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பீட்ரூட், கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை வந்து நீங்கள் பம்ப்கின் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. பட் ஒரு டாக் ஃபுட்டில் ஒரு வெஜிடபிளை வந்து எப்படி ஆட் பண்ணுறாங்கன்ற ஃபார்முலா வந்து யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த ஃபார்முலா வந்து டோட்டலாகவே வேறு ஒரு ஃபார்முலா.
ஸோ ஒரு வெஜிடபிளை டீஹைட்ரேட் பண்ணி அதில் இருக்கிற எனர்ஜிஸை மட்டும்தான் அவங்க ஃபுட்டு கூட மிக்ஸ் பண்ணுவாங்க. டைரெக்டாக நம்மளை மாதிரி கேரட்டோ பீட்ரூட்டோ பொட்டேட்டோவோ பம்கின்னோ அப்படியே ரைஸ் கூட போட்டு டைரெக்டாக ஃபீட் பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாது. பிகாஸ் டாக்ஸ் வந்து கார்னிவல். ஸோ நான் டாப்பிக்கை மாற்றி போகிறேன், அதுக்கு தனியாகவே உங்களுக்கு ஒரு வீடியோ நான் தரேன். ஸோ இந்த வீக் நம்மளோட ஹீரோஸ் இவங்க தான். ஸோ இவங்களுக்கு வந்து ஈஸியாக அட்டாக் ஆகிற டிசீசஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இவங்களுக்கு வந்து எல்போ டிசீஸுன்றது இவங்களுக்கு வரும், எல்போ டிஸ்பிளீசியா வரும். அது மோஸ்ட்லி வந்து என்னென்னா இவங்களுக்கு வந்து நீங்கள் கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாக ஃபீட் பண்ணீங்க அப்படின்னாக்க ஒபிசிட்டி ஆயிடுவாங்க, வஞ்சனையே இல்லாமல் சூப்பராக சாப்பிடுவாங்க. ஏன்னா நல்லா சாப்பிடுதுன்னு நீங்கள் வந்து அதிகமாக கேர் பண்ணிக்கிறதா நினச்சி நீங்கள் அதிகமாக ஃபீட் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு பெட்டு மாதிரி ஆயிரும் டாக். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ப்ரீத்திங் ட்ரபுள் வரும், ஸ்னீசிங் ட்ரபுள் வரும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது, அதனால் நீங்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டு நீங்கள் அது வந்து இவங்களுக்கு ஃபீட் பண்ணலாம். ப்ரோட்டீன் நான் சொல்கிறது ப்ரோட்டீன் ஃபுட்டு, அது எதில் இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் கொடுக்கலாம். ஹோம் ஃபுட்டு ஒரு நேரம் கொடுக்கலாம், ஒரு நேரம் டாக் ஃபுட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் இவங்கள வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபேமிலிக்கு ஒரு லவ்வி டவ்வியான ஒரு கேரக்டர். நம்மளை கேர் பண்ணிக்கணும், நம்மளோட கிட்ஸை வந்து கேர் பண்ணிக்கணும், நம்மளுக்கு வந்து வேலை செய்யணும் அப்படின்னா இவங்கள வந்து நீங்கள் கண்டிப்பாக வளர்த்தலாம். ஸோ இவங்க வந்து தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ப்ரீட், லேபர்டாக் ரெட்ரீவர். ஸோ அதுதான் நான் சொல்ல வந்த விஷயங்க. ஸோ இவங்களுடைய அச்சீவர்ஸ் அப்படின்னு பார்த்தாக்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் சளைச்சவன் இல்லை. அச்சீவர்ஸோட லிஸ்ட்டு மாத்திரம் நான் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதில் வந்து ஒருத்தரை பற்றி நான் சொல்லி அவங்கள வந்து டீக்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ இவங்களை உலகத்துக்கு காட்டினவங்க இங்கிலாந்து. இங்கிலாந்து இஸ் த ப்ரைட் ஆஃப் லேபர்டாக் ரெட்ரீவருங்க, அதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். தேங்க்யூ. இட்ஸ் பை பை ஃப்ரம் பிரகாஷ் ஃப்ராங்க்லின் ஃபார் பெட்யூப் தமிழ். டேக் கேர், பை பை.